ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிடிஜி ஃபேனா டாபிக் கேம்ஸ் ஃபேமிலி. இந்த வீடியோ எப்படி தான் அந்த பாட்டு சொல்லலாம் கடான் சொல்லியிருக்கேன் கடான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா இன்ட்ரோ அவன் பேசுவான், இப்போ வேணா நீ பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம். என்ன இந்த வாட்டி நம்ம தான் அவர் ப்ராங்க் பண்ண போகிறோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை வந்து நம்மளுக்கே சொல்லாமல் தரமாக வச்சு ப்ராங்குன்ற பேரில் செஞ்சுறா. இந்த வாட்டி நம்ம அவரை செய்ய போகிறோம். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரிவெஞ்ச் ப்ராங்க் போடுங்க, அந்த பாட்டை விடாதீங்க அப்படின்னா ப்ராங்க் பண்ணுங்க. அப்பயே வந்து ப்ராங்க் பண்ணி தான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதனால தான் இத்தனை நாள் கேப் விட்டு இப்போ வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். தலைவர் வந்து வெளியே போயிருக்காரு, நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அவர் கால் பண்ணி என்ன ப்ராங்க் நான் சொல்ல மாட்டேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் என்ன ப்ராங்க் நீங்கள் கண்டுபிடிச்சுங்க. வீடியோ முடிஞ்ச உடனே ப்ராங்க் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விடுங்க. ஓகே, நம்ம வாங்க நம்ம ப்ராங்க் குழப்பலாம். இந்த அந்த பாட்டை சொல்லிச்சில 18 வயசு இளகினவங்க, இதயம் வழங்கினவங்க, பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராங்க பார்க்காதீங்க. ஹலோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் வச்சுட்டான், பச்சை பாட்டு வெட்டியா தான் இருக்குது மாதிரி இது. டேய், நீ மைக் ஆஃப் பண்ணாம பேசிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம். அட்டன் பண்ணியா? சரி, நான் பாக்கலாம். சரி, எங்க இருக்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? நீயா? சரி சொல்லு, என்ன மேட்டர்? நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். சரி, நான் இப்ப சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். நான் டாபிக் எம்எஸ் விட்டுறலாம் இருக்கேன். உன்னை ஏன்டா புடிச்சு வைக்க சொன்னது? டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சும்மா காமெடி பண்ணுக்காத. டேய், உண்மையிலேயே சீரியஸா பேசுறீங்களா? என்ன சொல்ல வராத எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் அந்த டாபிக் எம்எஸ் சேனலை விட்டு வெளியே போகலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன் ஏன் என்ன என்ன ப்ராப்ளம் உனக்கு? திடீர்னு ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ப்ராப்ளம் உனக்கு? எத்தனை நாளைக்கு தான் நானும் இந்த மொக்க சேனல வேலை பார்த்துட்டு இருக்குது. என்ன ஒரு பெரிய ஒன்லைன் சேனல் இருந்து கூப்பிட்டுருக்காங்க, என்னை நைட்டுக்குள்ள வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் கால் பண்ணிருக்கேன். அப்ப சொல்லாம் போயிட சொல்லுவல. அதனாலதான் என்னடா சொல்ற, நிஜமா சொல்லிட்டு இருக்க? என்னடா ப்ராப்ளம் இப்போ உனக்கு இந்த சேனல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நானும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனோம்ல. நீ வேணா இங்கேயே உட்காந்துட்டு இந்த முக சேனல் பிடிச்சுன்னு, நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். இந்த சேனல் எனக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைக்கல, ஒன்னும் இல்ல. நீ வேணா இந்த சேனல் பிடிச்சி கட்டினாலே நான்லாம் போ அடுத்தடுத்த லெவலுக்கு போனோம். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இப்ப காலேஜ் வேற ஸ்டார்ட் ஆகுது, 8ஆம் தேதி. நீயும் போயிட்டுனா என்ன பண்ணுவேன் இந்த சேனல பிடிச்சின்னு? தனியா நான் என்னெல்லாம் அவ்வளவு மதிக்க கூட மாட்டாங்க அந்த சேனல். நீ இல்லைனா அவ்வளவுதான் என்னடா நிலைமை? இந்த சேனலோட ஃபியூச்சர் போறா நீ போயிட்டேன்னா? நீ சத்தியமா சுயநலவாதா பேசிட்டு இருக்கே, என்ன சத்தியமா புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. எனக்கு வந்து இங்கே இந்த சேனல்ல புடிச்சினா அழுவணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் எல்லாம் அடுத்த லெவலுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கணும். நான் வந்து அந்த பெரிய சேனல் கூப்பிட்டுருக்காங்க. நான் அந்த சேனலுக்கு போனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ ஒரு நிமிஷம் கிளம்புற, நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, எந்த சேனல்? அந்த சேனல் பேர் மட்டும் சொல்லலாம் இப்போ. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உடனே அந்த சேனலுக்கு கால் பண்ணுவ, அவன் இப்படி அவன் அப்படி இப்படி சேர்த்துக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவேன். என் ஃபியூச்சர் நீ ஸ்பாயில் பண்ணதான் பாப்பா. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சே, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் உனக்கு சொல்ல வேண்டிய கடவுள் சொல்லிட்டேன். அதுக்கு மேல சரி சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. டேய், நான் சொல்ற ஒரு நிமிஷம் நீ கேளு. டேய், என்ன பத்தி கொஞ்சமாவது யோசியடா. நீ இல்லாம தனியா நான் அந்த சேனல்ல என்ன பண்ணுவேன், என்னென்ன கண்டென்ட்ஸ் போடுவோம், ஏதாவது கொஞ்சமாவது யோசியடா. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தா நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல, நீ எக்கடனா கெட்டு போய் சாவு. நான் வேறு சேனலில் என்னை கூப்பிட்ருக்கேன், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இப்போ இதை யூஸ் பண்ணலன்னா நான் கண்டிப்பாக இங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டிய, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நான் கிளம்புறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ நீ முடிவு எடுத்துகிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுக்கிற? ஆமாம், இது ஆமாம், முடிவு எடுத்து தான் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். வேறு நான் உனக்கு பர்மிஷன் கேட்டுருக்கேன்னு நினச்சிருக்கியா நீ? சரி, இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீ முடிவு எடுத்துகிட்டு தான் என்கிட்ட பேசிகிட்டே இருக்க. நீ போயிட்டு வா, பத்திரமா இரு. எங்க இருந்தாலும் பத்திரமா இரு, யார்கிட்டயும் வம்புறுத்து முக்கெல்லாம் போவாத. எதனா தேவைன்னா உடனே கால் பண்றேன். இந்த சேனல் விட்டுரு போற, பாத்து இந்த சேனல பாத்து பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். எப்பவுமே இதுவும் கடந்து போகும், எதுவும் மறந்து போகாதுன்னு போயிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும். எல்லா விஷயத்திலும் இந்த விஷயத்த தான் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. பாத்துக்கலாம் எல்லாத்தையும், இவ்வளவோ பாத்துட்டோம், பாத்துக்கலாம். இதையும் பாத்துக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாம போயிட்டு வா. டேய் டேய், ஓவரா சீன் எல்லாம் போட்டேன், மனசெல்லாம் மாத்தலாம் பாக்கலாம், நடக்கவே நடக்காது. சரி, அதெல்லாம் விடு. செலவு காசு இருக்க, தேவைப்படுதா? ஐயோ, செலவு காசு மறந்துட்டே. ஒரு 10,000 தேவைப்படுது. 10K வா, என்கிட்ட அவ்வளவு எல்லாம் இருக்காது. சரி, நான் பசங்க கிட்ட எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், ஈவினிங் வந்து வாங்கிக்கோ. சரி சரி, ஈவினிங் குள்ள அரேஞ்ச் பண்ணி வரீ. அப்புறம் இந்த சேனல் என்ன பண்ணலாம் இருக்க? இனிமே ஏதோ என்னால முடிஞ்சது பண்ண வேண்டியதுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால என்ன முடியுதோ அதான் பண்ண முடியும். என்னடா அப்படியே சலிச்சுக்கிற? உனக்கு பல்லாயிரக்கணக்கான ஃபேன்ஸ் பெருமக்கள் இருக்காங்களா? அப்போமா நீ இப்படி பயப்படுற? கோபமா இருக்கும்போது காவடி பண்ணாதான்னு பல வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் கேட்குற மாதிரியே தெரியல. சரி, எதுக்கு தேவையெல்லாம் மலவெல்லாம் கொலகான்னு பேசினேன். நான் கிளம்புறேன், அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் தான் கால் பண்ணேன். அவ்வளோதான், கிளம்புறேன். நீ இந்த சேனலாம் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். சரி சரி சரி, வா வா. ஸோ இதுக்கு மேலே என்னால் அவனை வந்து சமாளிக்க முடியல. பையன் வேறு அவனே ஒரு 10K கொடுங்கன்னு சொல்லி வாய் கொடுத்து மாட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நான் 1 ஹவர் கழிச்சு அவனுக்கு வந்து இப்போ கால் பண்ணி அந்த 10K அர்ஜென்ட்டான ஒரு தில்லுவாலை மூமெண்ட் பண்ணேன். அந்த ரெக்கார்டையும் போட்டு விடுறேன், கேளுங்க. ஹலோ,
டே அந்த 10K அர்ஜென்ட்ரா, நான் இன்னும் 1 hour வந்து கிளம்புறேன், அந்த 10K வந்து ஜிபே பண்ணி விட்ரு. ஜிபேவா? அவ்வளோ இருக்காதடா அக்கௌண்ட்ல. சரி இரு, நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அனுப்ப சொல்றேன், அப்புறம் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். லைன்ல இருக்கற சீக்கிரம் அனுப்ப சொல்ல, டைம் ஆகுது. மீண்டும் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆப் ஜிஸ் வியக்தி சே பாத் கர் ரஹே ஹே உன்ஹோனே ஆப்கே கால் கோ ஹோல்ட் பர் ரக்கா ஹே. கிருப்யா லைன் பர் பனே ரஹே. த பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹேஸ் புட் யுவர் கால் ஆன் ஹோல்ட். ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் கால். டேய் பாலாஜி வந்துச்சா பாரு. இரு ஒரே நிமிஷம் பாத்து சொல்றேன். ஒரே நிமிஷம். வராது உங்களால் மீது அந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் சீக்கிரமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இனி வரப்போகிற வெறித்தனமான கண்டென்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன் காய்ஸ். ரூட் ராப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மஸ்ட் எல்லாருக்கும் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க டிஜே அளவுக்கு டைமண்ட்ஸ் வெறித்தனமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரிவார்ட்ஸ் ஏன் வேஸ்ட்டாக போனோம்? ரிவார்ட்ஸ் சும்மா தான் வருது. ஸோ சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு முடிஞ்சால் நம்ம ப்ரொஃபைல் அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டாப் 2 கேமர்ஸோட கில்ட் ஐடி வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வரவங்க வரலாம், சுட தெரிஞ்சுதான் போதும். அப்புறம் எனக்கும் இந்த வீடியோக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் நல்லா இருந்தாலும் எல்லாமே இந்த பாட்டு தான் சேரும். இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. டே அந்த ஒழுங்காக அந்த 10K கொடுத்துறான்னு அவனுக்கு கொடுக்கணும். சும்மா காவணி பண்ணுக்காத. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை.